டெஸ்ட் துடுப்பாட்ட வீரர்கள் என்றால் அனைத்து ஆடுகள சூழ்நிலைக்கும் சிறப்பாக ஆட வேண்டும் அதன் மூலமே அவர்கள் பரீட்சிக்கப்படுகின்றனர் நியூசிலாந்து பந்து வீச்சாளர்கள் உலகத்திறம் வாய்ந்தவர்கள் அதே நேரம் அயர்லாந்து பந்து வீச்சாளர்களை குறைத்து மதிப்பிட முடியாது அவர்கள் நன்றாக பந்து வீசினர் அவர்கள் அதிகமான டெஸ்ட் போட்டிகளில் விளையாடவில்லை என்பதே குறையாக இருந்தது காரணம் மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர்கள் கொண்ட போட்டிகளுக்கு போன்ற களத்தெடுப்பினை அமைத்திருந்தனர் எனவே ஓட்டங்களை பெறுவதற்கு எமக்கு இலகுவாக இருந்தது அதனுடன் சரியான இடங்களில் பந்துகளை பதிக்கவும் தடுமாறினர் அதனால் இன்னும் போட்டிகளில்

வேண்டும் என்ற திட்டம் இருந்தது அதனால் முதல் பத்து ஓவர்களை கவனமாக ஆடிய பின்னர் காலி ஆடுகளம் பெரிய இன்னிங்ஸை ஆடுவதற்கு எவ்வாறு இருக்கும் என்பதை ஏற்கனவே அறிந்திருந்தேன் உளவியல் ரீதியான தயார்படுத்தல்கள் எனக்கு சாதகமாக இருந்தது இதற்கிடையில் நான் சற்று ஏமாற்றமும் கண்டிருந்தேன் அதன் காரணமாக குசல் மெண்டிசுடன் அதிகமாக கலந்துரையாடினேன் என்னுடைய துடுப்பாட்ட பொறுமை குறைந்திருந்தால் என்னிடம் சுட்டிக்காட்டுமாறு கூறினேன் எனவே இந்த விடயங்கள் எனக்கு அதிகமாக உதவியது என் எஸ் எல் தொடரிலிருந்து பிரபாத்துடன் விளையாடினேன் அவர் ஒரே இடங்களுக்குள் பந்து வீசக்கூடியவர் ரங்க நேரத்திலும் நான் பார்த்த விடயங்களில் ஒன்று அவர் ஒரே இடத்தில் பந்தினை பதித்து இரண்டு திசைக்கும் பந்தை சுழற்றக்கூடியவர் அதிகமான மாற்றங்களை அவர் செய்வதில்லை என்னை பொறுத்தளவில் அடிப்படையை சரியாக செய்ய வேண்டும் காலி மைதானத்தில் சுழல்பந்து வீச்சுக்கு சாதகம் இருக்கின்றது அதனை பெற்றுக்கொள்வதற்கு சுழல் சுழல்பந்து வீச்சாளராக இருந்தால் மாத்திரம் போதாது குறித்த சாதகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களுக்கு பந்து வீச வேண்டும் பிரபாத் ஜெயசூரியவிடம் பந்தினை கொடுத்து தவறுகளை குறைத்துக் கொண்டு அடிப்படையை சரியாக செய்ய வேண்டும் என கூறுவேன் அவருக்கு அவருடைய பணி

அணிக்கு தேவையான விடயங்கள் களத்தடுப்புகள் அவருக்கு தெரியும் போட்டியில் தேவையான நேரங்களில் அணிக்காக நூறு சதவீதத்தையும் கொடுப்பார் திறமையான அணியொன்று உள்ளது இளம் வீரர்கள் சிறப்பாக ஆனால் நாம் சதவீதத்தை கொடுக்கவில்லை என நினைக்கின்றேன் பந்து வீச்சில் பின்னடைவில் சிறப்பாக பந்து வீசினாலும் எம்முடைய திட்டங்களுக்கு ஏற்ப பந்து வீச்சு அமைவதில்லை பலமான அணியொன்றுடன் மோதும் போது விக்கெட்டுகளை கைப்பற்றுவது எதிர்காலத்தில் இலகுவாக இருக்காது அனைவரும் குறைந்த போட்டிகளில் விளையாடியுள்ளனர் தொடர்ந்து போட்டிகளில் விளையாடும் போது குறித்த விடயங்கள் சரியாக மாறும் ஆனால் அதனை செய்வதற்கு நீண்ட நாட்களும் அதிகமான டெஸ்ட் போட்டிகளும் இல்லை எனவே உள்ளூர் போட்டிகளில் குறிப்பிட்ட அனுபவங்களை வீரர்கள் பெற்று தேசிய அணிக்குள் வர வேண்டும் துடுப்பாட்ட வரிசையில் நான் பெரிதாக குறைகளை பார்க்கவில்லை அனுபவம் வாய்ந்த வீரர்கள் உள்ளனர் ஆனால் வெளிநாடுகளில் விளையாடும் போது ஆரம்பங்களை பெற்றாலும் பெரிய இன்னிங்ஸ் ஒன்றை ஆடுவதற்கு தவறுகின்றோம் இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் இந்த விடயங்களை சரி செய்து கொண்டால் எந்த ஒரு நாட்டிலும் சென்று விளையாடக்கூடிய மற்றும் வெற்றி பெறக்கூடிய அணி ஒன்று உள்ளது என நம்புகின்றேன் இரண்டாவது போட்டிக்கான அணி தொடர்பில் நாம் இதுவரை சிந்திக்கிறோம் தொடர்பில் கலந்துரையாடவில்லை ஆடுகளத்தை பார்வையிட வேண்டும் அடுத்த போட்டிக்கு இன்னும் மூன்று நான்கு நாட்கள் உள்ளன எனவே வெற்றி பெற்ற அணியுடன் அடுத்த போட்டியில் விளையாடுவதா அல்லது மாற்றங்களை மேற்கொள்வதா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படும்